நேர்களே, டான் தொலைக்காட்சியிலே காலை வேளையிலே இந்த வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஊடாக இந்த இயற்கை வழி என்னும் பகுதியிலே பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் நாளாந்து மறைந்து வருகின்றீர்கள். இயற்கை வழி விவசாயம், இயற்கை வழியிலே ஒரு வீட்டுத் தோட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளுகின்றதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், அதிலேயே இன்றைய நாட்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட பயிர்களை உங்களுக்கு கூறி அந்த பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவற்றை எவ்வாறு நாங்கள் வெற்றிகரமாக வீட்டிலே நட்டு வளர்ப்பது என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து வருகின்றீர்கள். ஆரம்பத்திலே நாங்கள் பயிற்சியை நட்டு வளர்ப்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களையும் அதற்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி கூறியிருந்தோம். அடுத்து தக்காளி செடியிலே செடியை வெற்றிகரமாக வீட்டிலே நட்டு பயன்பெறுவதற்கான வழிமுறைகளை கூறியிருந்தோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் மிளகாய் செடியை வீட்டிலே மிக முக்கியமாக வீட்டிலே நட்டு வளர்க்க வேண்டிய ஒரு பயிராகவும், இன்று நாங்கள் அதை நட்டு வளர்க்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கின்ற ஒரு பயிராகவும் மிளகாய் செடி இருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களைத்தான் இப்பொழுது தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். இந்த மிளகாய் செடி உண்மையில் அது பல்வேறு பட்ட நோய்களினால் தாக்கப்படுகின்ற ஒன்று. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே வீட்டுத் தோட்டங்களிலே நடுகின்ற மிக முக்கியமான ஒரு பயிராக இந்த மிளகாய் செடி இருக்கின்றது. இந்த மிளகாய் செடிக்கு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை கூறியிருந்தேன். அதில் மிக முக்கியமாக இந்த இலைச்சுருளல் என்பது தான் மிளகாய் செடியை அதிகம் பாதிக்கின்ற நோய். மிளகாய் செடியை நட்டுவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் இலைச்சுருளல் நோய் வரும். அந்த இலைச்சுருளல் நோய்க்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. இலைச்சுருளலும் பல்வேறுபட்ட தன்மைகளிலே பல்வேறுபட்ட வடிவங்களிலே ஏற்படுகின்றது. அதற்கு பல்வேறுபட்ட வேறு காரணங்களினாலே பனிப்பூச்சியினாலே ஏற்படுகின்ற இலைச்சுருளல், அதே மாதிரி மிளகாய் சிற்றுண்ணியினாலே ஏற்படுகின்ற இலைச்சுருளல், அதே மாதிரி வைரஸினாலே ஏற்படுகின்ற இலைச்சுருளல் என்று பல்வேறுபட்ட இலைச்சுருளல்கள் ஏற்படுகின்றன. அந்த இலைச்சுருளல்களை எவ்வாறு நாங்கள் இனங்கண்டுகொள்வது என்பது தொடர்பான விடயங்களையும் கூறியிருந்தேன். இதைவிட மிளகாய்க்கு இன்னும் பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் இந்த மிளகாய்களை சில வேளை கடைகளிலே வேண்டுகின்ற போது, அல்ல உங்களுடைய வீடுகளிலே மிளகாய் கன்றுகளிலே இருந்து பிடுங்குகின்ற போது பார்த்தீர்களானால், அந்த மிளகாயினுடைய காம்பு, அதனுடைய முகள் மிகவும் காய்ந்த நிலையிலே, அழுகிய நிலையிலே சில வேளை காணப்படுகின்ற நிலைமை. இது மிளகாய் கழுத்தழுகல் நோய் என்று சொல்லப்படுகின்ற நோய். இந்த நோய் ஏற்பட்டவுடன் உண்மையில் மிளகாய் கன்றுகளுடைய கிளைகள் பின்னோக்கி வளைந்து வாடி காணப்படுகின்ற நிலைமைகள் காணப்படும். காய்களிலே தான் இதனுடைய தாக்கம் பெரிதளவில் இருக்கின்றது. அந்த மிளகாய் அதாவது வந்து அதனுடைய புள்ளி காம்புக்கும் மிளகாய்க்கும் இடையிலே ஒரு அழுகல் நிலை, அதே போல் மிளகாயிலே கவலன்ற புள்ளிகள் தோன்றுவதென பல்வேறுபட்ட அறிகுறிகளை நாங்கள் இந்த கழுத்தழுகல் நோய் ஏற்பட்டவுடன் இனங்கண்டு கொள்ள முடியும். உண்மையில் இந்த நோய் ஏற்பட்டால் மிளகாய்க்கன்றை அந்த இடத்திலிருந்து அகற்றித்தான் நாங்கள் அந்த நோயை அகற்றிவிட வேண்டும். அதாவது மிளகாய்க்கண்டை முற்றாக அழிக்கின்ற ஒரு நடவடிக்கையை தான் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மிளகாய்க்கண்டை நட்டவுடன் நாங்கள் நாளாந்தம் அதுக்கு நீர் வடிப்பது, அதாவது வந்து நீராலே நான் சொல்லியது போல் மேற்பகுதியில் இலைப்பகுதி கழுவி செல்லக்கூடியதாக நீரை நாங்கள் விடுகின்ற போது இலைப்பகுதியை அதனுடைய நாளாந்தம் கழுவி வருவோமானால் இந்த நோய் ஏற்படுவது மிக குறைவாக இருக்கும். இந்த மிளகாய் கழுத்தல்கள் நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் உண்மையில் தரமான காய்கள் மிளகாய்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாட்போக்கிலே மிளகாய் கன்றையும் அது பாதிக்கப்படும். அது ஏனைய மிளகாய் கன்றுகளுக்கும் தாவுகின்ற அல்லது தொற்றுகின்ற நிலைமை ஏற்படும். எனவே இந்த மிளகாய் கழுத்தலகள் நோயிலிருந்து மிளகாய் கன்றுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆரம்பத்திலேயே மிளகாய் கன்றை நட்டதிலிருந்து அதற்கு நீர் வடிப்பு என்று சொல்லப்படுகின்ற நீராலே அதனை நீராட்டுகின்ற ஒரு நீராலே கழுவுகின்ற நடவடிக்கையை நாளாந்த நீங்கள் நீர் பாய்ச்சுகின்ற போது மேற்கொள்ள வேண்டும். மிக அவதானமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய கிளைகள் வாடுகின்ற நிலைமை, மிளகாயிலே புள்ளிகள் தோன்றுகின்ற நிலைமை, அதே போல் மிளகாயினுடைய கழுத்து பகுதி, அதாவது அந்த கழுத்து பகுதி என்று சொல்ல மிளகாய்க்கும் காம்புக்கும் இடையிலே உள்ள பகுதியிலே அழுகல் தன்மைகள் ஏற்படுகின்ற நிலைமைகள் போன்றவற்றை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த நோயை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்பது, ஏற்பட்டவுடன் கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கும். எனவே நீங்கள் மிளகாய் கன்றுகளை நட்டு சிறந்த பயனை பெறுவதற்காக இந்த மிளகாய் கன்றுகளினுடைய அவதானத்தை செலுத்தி இந்த நோயினை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நன்றாக அதனால் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மிளகாய்க்கன்றை அகற்றுவதன் மூலம் ஏனைய மிளகாய்க்கன்றுகளுக்கு இந்த நோய் பரவாதவாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும். வணக்கம்.